ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிரைவிங் தமிழா. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டாடா டியாகோ கார் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 25 பள்ளத்தில் மாட்டிக்கிட்டு அந்த இன்சிடெண்ட் பற்றி தான் பேச போகிறோம். 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்காங்க. ஸோ டிரைவர் ஓட்டிகிட்டு போயிருக்கிறப்ப திடீர்னு ஆப்போசிட்டில் யாருக்கும் ஒர்க்கு வந்ததுனால நிலை தடுமாறி ஒரு ஆப்போசிட்டில் அந்த வீட்டில் மோதி அதுக்கப்புறமா ஒரு 25 பள்ளத்தில் மாட்டிக்கிட்டு அந்த கார் அதிர்ஷ்டவசமாக உள்ளே இருந்த யாருக்குமே சரி ஒன்றுமே ஆகலை. ஒரு பேண்டேஜ் போகிற அளவுக்கு கூட எந்த ஒரு அடியும் படலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓனரு, ஸோ நான் வந்துட்டு இந்த கார் எடுத்தது மைலேஜ்க்காக எடுக்கல, ரேட்டிங் பார்த்து சேஃப்டிக்காக தான் எடுத்தேன் அப்படி சொன்னாங்க. இது 4-star சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருக்கு இந்த கார். நம்ம என்ன தான் குளோபல் என்சிகேப்பில் நம்ம வந்துட்டு அந்த வீடியோஸில் பார்த்தாலும் லைவாக நம்மளுக்கு இந்தமாரி இன்சிடென்ட் மூலமாக தான் நமக்கு அந்த காரோடைய தரங்கள் தெரிய வருது. ஸோ இந்த ஒரு 25 பள்ளத்தில் மாட்டியும் ஓரளவுக்கு எந்த ஒரு அடியும் இல்லாமல் சேஃப்டியாக மக்கள் வராங்களே உள்ளே இருந்து அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் ஸ்பீடு அப்படிங்கிறது ஓவராக நிறைய பேருக்கு போயிடுச்சு. அது இல்லாமல் ஆப்போசிட்டில் வரவங்க எப்படி வராங்க அப்படி இப்படின்னு ஒரு பிரச்சனையாகவே தான் இருக்குது நம்ம இந்தியா இந்த ரோட்டில் ஓட்டுறப்ப. அப்படிங்கிறப்ப நம்ம தான் நம்மளுடைய சேஃப்டியை பார்த்து ஓட்டணும். இந்த 70 கிலோமீட்டர் ஸ்பீடுங்கிறது ஒரு நார்மல் ஸ்பீடு தான் வச்சுக்கோங்களேன். நார்மல் அதாவது ஒரு 90க்குள்ளே மெயின்டைன் பண்ணலாம். 70ங்கிறப்ப அவங்க ஓரளவுக்கு ஸ்பீடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணதுனாலையும் சரி, மேபி அந்த ஒரு 4 பேருக்கு அடிபடாமல் இந்த காரும் சேஃப்டியாக இருந்ததுனால ஓரளவுக்கு தப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு தோணுது. அதாவது இப்போ இந்த காரோடைய மைலேஜஸ்ன்னு பார்க்குறப்ப 26 கிலோமீட்டர் தருது. சிசின்னு பார்க்குறப்ப 1199 சிசி கொடுத்துட்டாங்க. பிஹெச்பி 84.82 பிஹெச்பி ப்ரொடியூஸ் பண்ணுது. மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இந்த காரில் கொடுத்துட்டாங்க. 5 சீட்டிங் கெப்பாசிட்டி, ஏர் பேக் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஹேஷ்பேக் கார். ஓகே, இந்த கார் பார்த்திங்கன்னா ஒரு 5 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரைக்கும் ஸோ வேரியண்ட்டுக்கு தகுந்த போல் மார்க்கெட்டில் சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. டாடா டியாகோ நீங்கள் எடுக்க விருப்பம் இருந்தால் இந்த இன்சிடெண்ட் நாம வச்சுக்கோங்க. ஸோ இது போல் ஒரு அடிப்பட்டும் இந்தமாதிரி உள்ளே யாருமே ஆகலை. நீங்கள் கார் எடுக்கிறப்ப ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கூட போனாலும் மைலேஜஸ் பார்க்காம கொஞ்சம் சேஃப்டி ரேட்டிங்கும் பார்த்து எடுங்க. அதுக்காக தான் நம்மளுடைய பயணங்களும் சரி நிம்மதியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு வாட்டி ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகிறப்ப கொஞ்சம் நிம்மதியாக போகலாம். சேஃப்டி ரேட்டிங்கான காரு ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக நடக்கிற லைஃப் எந்த கார் பெட்ரோ அப்படிங்கிறத சூஸ் பண்ணி எடுங்க. நெக்ஸ்ட்டு நல்ல வழியில் பார்ப்போம். நன்றி மக்களே, பாய். நம்ம டிரைவிங் தமிழ் சேனலில் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டீங்கன்னா ஃபாலோ பண்ணிவாங்க. இதே போல் உங்களுடைய ஊரில் ஏதாச்சும் இன்சிடென்ட் நடக்கும்ல, ஸோ அதையும் நீங்கள் கீழே தெரியுந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எடுத்து அந்த ஃபோட்டோஸ் அனுப்பி டீட்டெயில்ஸ் சொல்லலாம். நம்மளும் ஒரு அவேர்னஸாக நம்மளுடைய சேனலில் இந்த நீங்கள் கொடுக்குற ஃபோட்டோஸும் அந்த ஒரு கண்டென்ட்டை வச்சு நம்ம வந்து பேசுகிறோம். கடைசியாக உங்களுடைய பேருக்கு ஒரு நன்றி அப்படிங்கிறத சிம்பிளாக முடிச்சுப்போம். ஓகே மக்களே, நன்றி. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். பை. ஹுண்டா எலன்ட்ரா இதோடய ப்ரைசஸ்ன்னு பார்க்குறப்ப 17.86 லட்சத்துலேருந்து 21.13 லட்சம் வரைக்கும் வேரியண்ட் இருந்த போல் ஆண்ட்ரு ப்ரைசஸில் கொடுத்துட்ருக்காங்க. சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தாலும் 5 சீட்டிங் கொடுத்துறாங்க. ஏர் பேக் கொடுத்துறாங்க. டேங்க் கெப்பாசிட்டி பார்க்குறப்ப 50 லிட்டர் கொடுத்துறாங்க. டிரான்ஸ்மிஷன் பார்க்குறப்ப மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக், ஃபியூல் டைப் பெட்ரோல் அண்ட் டீசல். மைலேஜஸ் பார்க்குறப்ப 10 லிட்டருக்கு 14.6 கிலோமீட்டர் தருது. ஓகே, இதில் வேரியண்ட்டுக்கு ஏற்ற போ ரேட்டு மாறிட்டே இருக்கும். ப்ளஸ் மைனஸ்ன்ஸ் பார்க்குறப்ப டிசைனும் அதுக்கப்புறமா இதோடைய ப்ரைஸஸும் ப்ளஸ் மைனஸ்ன்ஸ் பார்க்குறப்ப கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துக்கலாமே அப்படி தோணுது.